தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவம் எனும் திட்டம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக 20 லட்சம் பேருக்கும் தொடர்ச்சியாக 1 கோடி பேருக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய்கள், டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படுவோர் உள்ளிட்ட நோயாளிகளுக்கு வீடுகளுக்கே நேரடியாக சென்று தேவையான மருந்து மாத்திரைகள் சிகிச்சைகள் வழங்க இந்தியாவிலேயே முதன்முறையாக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் 1400க்கும் மேற்பட்ட இடங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டம் தமிழ்நாடு பெண்கள் மேம்பாட்டுக் கழகம் மூலம் தன்னார்வலர்கள், ஆஷா பணியாளர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் ஆகியோரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிப்பதற்காக அந்தந்த மாநகராட்சி சார்பில் வாகனங்களும் வழங்கப்படுகின்றன. ஏற்கனவே தமிழ்நாட்டு கட்டமைப்பு மிக சிறப்பான கட்டமைப்புங்க. கிராம சுகாதார சபையில் இருக்காங்க, செக்டார் ஹெல்த் நர்ஸ் இருக்காங்க, சுகாதார ஆய்வாளர்கள் இருக்காங்க, நகர்ப்புறத்தில் இருக்காங்க. இதெல்லாம் இருந்த போதிலும் இன்னும் அடுத்த கட்டமாக இந்த திட்டம் வந்து இன்னும் டெப்த்தில் போய் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் தாய் செயலில் தான் கிராம சுகாதார செயலர் உறுதிப்படுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் நோயை வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் உறுதி. அந்த நிலையில் மற்ற என்னென்ன நோய் இருக்குது, அதே மாதிரி பாலியேட்டிவ் கேர், வலி நிவாரணம், அதே மாதிரி பக்கவாதம், அதே மாதிரி உடல் பாதிக்க தமிழகத்தில் இத்திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கு சென்று மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாலப்பாக்கம் ஊராட்சியில் 50வது லட்சம் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். அப்போது பொதுமக்களிடம் திட்டம் குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். இந்த திட்டத்தை வழங்கியதற்காக பொதுமக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஆந்திரா போய் பசியால் மந்த் ஒன்று போகிற கால் வந்துச்சு, கால் வராத காஞ்சி, அவர் சுத்தமாக கை இல்லை. போ அதுலேருந்து ஊட்டியே தான் கிடக்குறேன், நிலை தான் இருக்குது. போ இப்போ நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் குறை கிடையாது. டாக்டர் வந்து பார்க்குறாரு. அதேபோல தமிழகத்தில் சாலை விபத்துகளால் உயிரிழப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டு வரும் நிலையில் அதனை தடுப்பதற்காக இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற பயனாளிகளிடம் முதலமைச்சர் கலந்துரையாடினார். ட்ரெயின் மேலே ஏறிட்டு கட்ட அடிச்சு ட்ராக் கிராஸ் பண்ணும்போது விழுந்துட்டேன். அடிக்கி எவ்வளோ நாள் ஆச்சு? நடந்து 2 வருஷம் மேலே ஆகுது சார். சரி சார். ஆகஸ்ட் 2019 வந்து ட்ரெயின் ட்ராக் கிராஸ் பண்ணுறப்போ தவறி விழுந்து என்னுடைய 2 காலையும் இழந்துட்டேன் நான். இப்போது 2 வருஷம் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன், பிகாஸ் எனக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரியலை. அண்டு வெளியே போனால் எனக்கு அஃபோர்டபுளாக இல்லை இது. ஸோ அப்படியே தான் இருந்தோம் வீட்டில். அம்மா எங்கன்னா வெளியே போகணுன்னா வீட்டிலேருந்து அம்மா, தங்கச்சி, அப்பா அவங்க வந்து என்னை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது, எனக்கும் கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ எனக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சதும் வந்து நான் போயிட்டு அப்ளை பண்ணேன். எனக்கு என்னுடைய லெக்ஸ் கிடச்சிருச்சு மறுபடியும். நான் இப்போ என்னால் எங்கே வேணால் என்னால் தனியாக போக முடியும், வர முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு, இண்டிபெண்ட்டாக இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்கு. நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் இது. தமிழக அரசின் இந்த திட்டத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. மாலைமுரசு தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் நிஷாந்துடன் செய்தியாளர் செலினா.